அடுத்து வந்து மார்பக புற்றுநோய், மார்பக புற்றுநோயை பற்றி சொல்கிறாங்க, அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பக புற்றுநோய் என்பது பெண்களில் ஏற்படும் பொதுவான வகை புற்றுநோயாகும். பெண்களிடம் மரணத்தை கண்முன் நிறுத்தும் புற்றுநோய் வகைகளில் இரண்டாம் மிக பொதுவான காரணங்களாகும். அதாவது என்னென்ன காரணத்தினால என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படிங்கிறது தான் அறிகுறிகள் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து மார்பு வீங்குதல் ஃபஸ்ட்டு, அப்புறம் மார்பு காம்பிலிருந்து வடிதல், அதாவது மார்பு காம்பிலிருந்து அந்த சொல்லிங்க ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் மார்பு காம்புகள் உள்நோக்கி இழுத்தல் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். பெண்களுக்கு தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்கள் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு தான் இந்த சொல்லிட்டு வரோம். அப்புறம் சிவந்த வீக்கமடைந்த மார்பு காம்பு இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மார்பு பக்கம் பெரிதாகுதல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்ருக்காங்க. மார்பு சுருங்குதல், மார்பகம் கல் போல கடினமாகுதல், அப்புறம் எலும்பில் வலி வர்றது, பேக் பெயின் வர்றது, எலும்பில் வலி வர்றது, முதுகு வலி வர்றது, அப்புறம் வந்து இடர் காரணிகள்னு கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மார்பு புற்றுநோய் இருத்தல் பெரும்பாலான நெருங்கிய உறவினர்களுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது மார்பு புற்றுநோய் வந்து ஜீன்லேயே வர்றது அப்படின்ட்டு பதிவு பண்ணுறாங்க. பெண்களுக்கு வயதாகும் போது ஆபத்து அதிகமாகிறது. ஏற்கனவே பாதிப்படைந்த மார்பு புற்றுநோய் இயல்புக்கு மாறுபட்ட மாற்றங்களை ஏற்கனவே உள்ள மார்பக நோய்களாகும். மரபு வழி கோளாறு அல்லது மாற்றங்கள் அரிதான மாற்றங்களாகும். மரபு வழி அதாவது வந்து தலைமுறை தலைமுறையாக வருது, ஜீன்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 வயதிற்கு முன்பாகவே வயது வருதல், அதாவது சீக்கிரமாக வந்து பருவம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்காங்க. அப்புறம் வந்து குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது அந்த மாதிரி பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படிங்காங்க. அப்புறம் வந்து மது வகைகள், அதிக கொழுப்பான உணவு, அதிக நார்பொருட்கள் உள்ள உணவு, புகைப்பழக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் சிகிச்சை 3 முக்கிய காரணிகளை வந்து பொறுத்துள்ளது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் நின்று விட்டதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. மார்பக புற்றுநோய் எந்த அளவு பரவியுள்ளதுன்னு பார்க்க சொல்கிறாங்க அடுத்தாக்கில். அப்புறம் மார்பக புற்றுநோய் வந்து செல்லின் வகைகள் என்னென்ன, எந்த செல்லு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் எந்த அளவுக்கு பரவியுள்ளது என்பதை கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் எந்த இடத்தில் உள்ளது, 1, எந்த அளவுக்கு புற்றுநோய் நீண நீர் சுரப்பிகள் கணுக்களுக்கு பரவி இருக்கிறது, நீண நீர்னா வந்து இரத்தத்துடைய செல்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் புற்றுநோய் மார்பகத்தில் உள்பகுதியில் உள்ள தசை வரை பரவி உள்ளதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. மற்றும் மார்பகத்திற்கும் புற்றுநோய்கள் பரவி இருக்கிறதா, அதாவது அடுத்த மார்பகத்துக்கும் பரவுதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. புற்றுநோய் மற்ற உடல் உறுப்புகளுக்கு பரவி இருந்தால் எலும்பு அல்லது மூளையில் பரவுதல் ஆகும், அதாவது எலும்பு மூளை வரைக்கும் பரவிடும் அப்படிங்காங்க. மார்பகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை விட்டுட்டோம் அப்படின்னா மூளை வரைக்கும் எலும்பு பிடிச்சி மூளைக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. இதை வந்து இன்ட்ரொடக்ஷனுங்கிறதுனால சின்னதாக பதிவு பண்ணுறோம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.